ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் என்டெக் சேனல் ஓகே கைஸ் இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்ம பேடிஎம்என் அப்ளிகேஷனோட தான் வந்திருக்கேன் ஸோ பக்காவாக பார்த்தீங்கன்னா பேமெண்ட் தராங்க டூ ஹவர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் தந்துடுறாங்க ஸோ பேமெண்ட் ப்ரூஃபோட தான் இன்னைக்கான வீடியோவில் அப்ளிகேஷனை பார்க்க போகிறோம் சரியா ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும் ஸோ எப்படி என்னென்னா இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா டெலகிராமில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டுன்னு இருப்பேன் பார்த்தீங்கன்னா கம்மியான போஸ்ட் தான் வர ஓகே ஸோ இமேஜ் தான் உங்களுக்கு நிறைய நம்பர் கவுண்டிங் தரும் தவிர பட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு இல்லைனா மூணு மேக்ஸிமம் நாலு தான் பார்த்தீங்கன்னா இது வரையும் போஸ்டே போட்டிருக்கேன் ஸோ எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு டப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் எல்லாம் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும் அப்படின்றனால ஸோ உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா அந்த அதாவது அந்த நோட்டிஃபிகேஷனாக போக ஒரு வெறுப்பாக இருக்கும் ஸோ மியூட் பண்ணுறவங்கன்ட்டு நான் அப்படி விட்டுருந்தேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இனிமேல் அப்படி பண்ண போதில்லை பிகாஸ் நான் பார்த்தீங்கன்னா லேட்டாக போடுறனால பார்த்தீங்கன்னா சில பேர் நினைக்கிறாங்க ஸோ அவங்ககிட்ட இந்த எடுத்து போட்டுறாங்க ஸோ அவன் பார்த்தீங்கன்னா முன்னாடியே போட்டான் இந்த சேனலை பார்த்து தான் போகிறான்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான செயல் ஓகே ஸோ நான் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருப்பேன் அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோனில் தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் பொறுமையாக லைன் பை லைனாக ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் போடுறனால ஸோ அதெல்லாம் நான் ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா நான் அந்த போஸ்ட்டே என்ன போடும் அதுவும் நைட்டு தான் பார்த்தீங்கன்னா போடுவேன் எப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே இருப்பேன் ஸோ அதனால் நான் லேட்டாக போஸ்ட் போடுறனால நான் அந்த அப்ளிகேஷனை லேட்டாக எல்லோரையும் பார்த்து போடுறதா அர்த்தம் இல்லை ஓகே ஸோ அதனால் தான் பார்த்திங்கனா முன்னாடியே எல்லா போஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன அப்ளிகேஷன் கிடையதோ அதெல்லாம் போடுறேன் ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்ணிக்கங்க ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துடலாம் பேமெண்ட் ஃபு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கலாம் வைக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மணி டீன்ற ஒரு அப்ளிகேஷன் தான் ஸோ அந்த வந்து பார்த்தா ஒரு ரூபா பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணிட்டாங்க ஸோ ஆல்ரெடி நான் பே அதாவது டெலகிராமில் போஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதில் மினிமம் ரெடியும் ஒரு ரூபா ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபான்னு வச்சிருக்காங்க ஸோ அதனால் யாருமே கவலைப்பட தேவை ஸோ அது கொஞ்சம் ஒரு உங்களுக்கு ப்ராஃபிட் ஆனாத ஒரு விஷயம் தான் வைக்கிறேன் ஸோ ஈஸியாகவே அதில் நிறைய காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம் ஸோ எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக போனால் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஸ்கிப் பண்ணால் லாஸ் எனக்கு இல்லைங்க உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா பெரிய லாஸ் ஓகே ஸோ இந்த மணி டீன்ற இதெல்லாம் நம்ம பாக்கப் போறோம் சோ வீடியோ இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீன்னா இந்த லிங்க் குடுத்துர்க்கம் மறக்காம பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படியே பா அது சேனல் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கீங்கன்னா நீங்க Telegramல ஜாயின் பண்ணிக்கலாம் வித் பேமெண்ட் ஃபோரட எல்லா விஷயமும் ஜாயின் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அதை பத்தி ஏதாவது கேட்கணும்அப்படினா நீங்க பாத்தீன்னா கமெண்ட் பண்ணலாம் நான் பாத்தீன்னா அதுக்கு ரிப்ளை ஓகே பாத்தீங்கன்னா நம்ம 13k subscribers பாத்தீன்னா ரீச் பண்ணட்டும் அதை ரீச் பண்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்டை மந்த்ஸ் ஆச்சு அதாவது மொத்தமாக தேர்ட்டின் கே இல்லை கேலேருந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் கே வரதுக்கு ஸோ இங்கே பாருங்கள் ஸோ அஞ்சு நிமிஷம் அஞ்சு மாதம் ஓகே ஆம் ஸோ டென் கே ஆயிடுச்சு ஸோ இப்போ பதிமூணு கே பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணுறோம் ஸோ யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் நாலில் பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி பார்த்தீங்கன்னா ஏர்னிங் அப்ளிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு விருப்பமான அப்ளிகேஷனை பார்த்து நீங்களும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ இப்போ அந்த அப் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே கிரியேட் அக்கௌண்ட் இருக்கல அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் கேட்பாங்க இமெயில் அட்ரஸ் கேட்பாங்க பாஸ்வேர்டு ஓகேம் ஸோ ஏதாவது ஒரு யூசர் நேம்லேயே கொடுத்துட்டு ஒரு ஆக்டிவான இமெயில் ஐடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுங்கள் அண்ட் ரெஃபர் கோட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சைடில் டிஸ்ப்ளே ஆகிட்டு இருக்கு ஸோ அப்படி இல்லாட்டி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டெலகிராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப் டு காப்பி ஆப்ஷனும் இருக்கும் ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் ஸோ இந்த அப்ளிகேஷன் தானே ஸோ எங்கே அது என்னடா காணும் இந்த நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னாவே அது பார்த்தீங்கன்னா காப்பி ஆயிடும் ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ அந்த மணி ட்ரீட் அப்ளிகேஷனுக்குள்ளேயே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் எப்படி என் பண்ணுன்றதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ சிம்பிளாவே நான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி பார்த்து வெரிஃபையும் பண்ணிட்டேன் ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா காயின்ஸும் தந்துடுறாங்க ஓகே ஸோ இதில் டெய்லி செக் இன் விஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளே கேம்ஸ் ஆஃபர்ஸ் இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஏன் பண்ண முடியும் ஸோ அதிகமாகவே இதுலேயே ஏன் பண்ணிடலாம் ஸோ கவலைப்படாதீங்க ஸோ செக் இன் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒரு ஆடுமா ஓப்பன் ஆகும் ஸோ இதை பார்த்திங்கனா க்ளோஸ் கொடுத்துருங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் காயின்ஸ் பார்த்திங்கன்னா வரும் ஸோ நாற்பது வச்சுக்கோங்க ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் காயின்ஸ் பார்த்திங்கன்னா டெய்லி தராங்க ஸோ அண்ட் க்விஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த அதாவது இதில் இருந்து வெளியே வந்துருங்க ஸோ இது ஆடாக என்னன்னே தெரிய மாட்டேது ஆகணும் இந்த ஆடு வருது ஸோ இந்த க்விஸ் தான் பார்த்திங்கனா இங்கே இருக்கிறதுல ஒரு ஒரு க்விஸ் இருக்கா ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு ஸோ வின் பண்ணுறதுக்கு ஏற்ற மணிக்கு பார்த்திங்கன்னா நமக்கான காயின்ஸை பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க ஸோ உதாரணத்துக்கு இதை கிளிக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஆகணும் இந்த ஆடு தான் போகுது ஏன்னா இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அந்த கேம்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் தான் ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகணும்னா ரீடைரக்ட் ஆகும் வைக்கம் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுருங்க பாருங்கள் அங்கேயே தான் போகும் ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வெளியே வரும் உள்ள போகும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் போகும் முக்கியம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேம்ஸ்னு க்ளிக் பண்ணாலும் ஸோ அந்த வெப்சைட்டுக்கு தான் போகும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளீ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளீஸ் க்ளிக் த ஆட்ன்னு பார்த்தீங்கன்னா வரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் ஓப்பன் ஆகும் ஸோ இது கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேம்ஸ் கொடுத்துருவாங்களா ஸோ ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச கேம் அதை பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை க்ளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ப்ளே பண்ணலாம் ஸோ இந்த கேம்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லா கேமு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்லேருந்து வந்த கேம்ஸ் தான் ஸோ உங்களுக்கு எந்த கேம்ஸ் பிடிக்குமோ அதை பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு காயின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேம்லேருந்து உங்களுக்கு தரும வைக்கலாம் ஸோ அஞ்சு நிமிஷத்துக்கு அஞ்சு காயின்ஸுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு அஞ்சு காயின்ஸ்ன்றது என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா அதிகமான விஷயம் ஸோ யாரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணாதீங்க நான் சொல்கிறது மட்டும் பண்ணுங்கள் ஓகே ஸோ அதுலேயே நீங்கள் அதிகமான காயின்ஸ் ஏன் பண்ண முடியும் ஸோ கேம்ஸ் வேண்டாம் நீங்கள் என்ன என்ன மட்டும் நான் சொல்கிறேன் ஸோ செக் இன் பண்ணுங்கள் அண்ட் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு ரூபாய்க்கு மேலே பார்த்தீங்கன்னா இசை ஏன் பண்ணலாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா காயின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காயின்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு வைக்கேன் ஸோ எந்தெந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ணால் வெதான் டியூன் இந்த அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணேன் அப்புறம் பை ஜூஸ்ன்னு ஏதோ ஒரு அப்ளிகேஷன் இருந்துச்சு ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணேன் ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கான காயின்ஸும் ஆட் ஆச்சு அண்ட் ஓப்பன் ஆச்சு ஓகே ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் ஸோ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கணுமே ஸோ எதை எடுத்துக்கலாம் சாரி அது பை ஜூஸ் யூஸ் பண்ணல போல் இதுதான் தான் யூஸ் பண்ணேன் ஸோ இப்போ பை ஜூஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒன் ஃபிஃப்டி காயின்ஸ் தராங்க ஸோ நீங்கள் ஏதாவது ஹையர் காயின்ஸ் உள்ள அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகே அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணணும் அவ்வளோதான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வெரிஃபை ஆஃபருக்கு வந்து ஓகே ஸோ அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் ஆஃபர்னு கொடுங்க அது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கோ ஸோ அங்கே எடுத்துகிட்டு போவோம் ஓகே ஸோ ப்ளே ஸ்டோருக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகும் ஸோ ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது உங்கள் வேலை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிடலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள் நீங்கள் அதை போய் லாகின் பண்ணணும் கூட அவசியம் இல்லை ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அதனால் ரீசன் பட்டனை கிளிக் பண்ணி ஓ அந்த அப்ளிகேஷனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா போயிடுங்க ஓகே ஸோ அப்படி போயிட்டீங்க கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆஃபர் ஆன் ஆயிருக்கும் ஸோ அது பார்த்தீங்கன்னா வெரிஃபைன்னு கொடுத்திங்கன்னா அது டப்புனு பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிட்டு ஒன் ஃபிஃப்டி காயின்ஸ் பார்த்தீங்கன்னா தந்துடும் ஸோ சிம்பிளாகவே பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம் ஸோ டப்பார்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருக்கோ பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி காயின்ஸ் அன்லிமிட்டடாக பார்த்தீங்கன்னா ஏன் பண்ண முடியும் ஸோ இப்போ ஏன்ட்டேன் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் காயின்ஸ் கிட்டே வந்துச்சு ஓகே ஸோ ஸ்டார்டிங் எயிட் ஹண்ட்ரட் காயின்ஸ் இருந்துச்சு சைன் அப் போனஸ் அதாவது டெய்லி செக் இன் அண்ட் இதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துச்சு ஓகே ஸோ சைன் அப் போனஸும் காயின்ஸ் தருவாங்க ஸோ அதை முதல்ல சொல்ல டைம் ஸோ இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரிவார்ட் செஷன் ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிவார்ட் செக்ஷன் இருக்கான் ஸோ அதை பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேடிஎம் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் அண்டு கூகுள் பிளே கிஃப்ட் கார்டு யூபே பேபால் ஏகப்பட்ட இது கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம பேடிஎம் கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்க பதினஞ்சு ரூபா ஐம்பது ரூபா நூற்றம்பது ரூபாயும் பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ண வைக்கோம் ஸோ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் காயின்ஸ் இருந்துச்சுன்னா போதும் உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ருபீஸ் ஃபிஃப்டீன் ருபீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ அதனால் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஆல்ரெடி நான் தௌசண்ட் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே ஏர்ன் பண்ணிவிட்டேன் ஸோ இன்னும் செவன் ஹண்ட்ரட் காயின்ஸ் தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் பேடிஎம் நம்பர் கேட்கும் ஸோ ரீடீம்னு கொடுத்திங்கன்னா போதும் வித்தின் டூ ஹவர்ஸில் அதாவது நீங்கள் ஒரு பத்து மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரையும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு வித்தின் டூ ஹவர்ல பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வரும் ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா வரும்னு சொல்லி இந்த அப்ளிகேஷன்லேயே இப்போ புது அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற ஒரு பக்காவான அப்ளிகேஷன் அண்ட் ஜென்ட்ரல் அப்ளிகேஷன் தான் ஓகே அண்டு பார்த்திங்கன்னா ரெஃபர் ரெஃபர் பண்ணுறதுக்கும் பார்த்தா இங்கே இருக்குது இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெஃபர் கோடையும் போட்டு உள்ளே வந்தாங்க அப்படின்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா வென் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளீட் ஃபைவ் ஆஃபர் டாஸ்க் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா முப்பது காயின்ஸ் பார்த்தீங்கன்னா தருவாங்க ஓகே ஸோ முப்பது காயின்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ரா அதாவது முப்பது காயின்ஸில் முப்பது ரூபாக்குள்ளே எவ்வளோ வேணால் தருவாங்க அஞ்சு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் காயின்ஸ் தானாங்க ஸோ இப்போ எப்படின்னு தெரியல ஸோ செக் பண்ணிட்டு நான் வேணால் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ யாராவது இன்னும் டெலகிராமில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அண்டு எந்த விஷயமா இருந்தாலும் உங்களால் கேட்டுக்க முடியும் பேமெண்ட் ப்ரூஃப் பார்க்க முடியும் அண்ட் ஏதாவது அப்டேட்ஸும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால் தான் எல்லோரையும் சொல்கிறேன் டெலகிராமில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அண்டு பார்த்தீங்கன்னா ஃபெவினுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு சொல்லுங்கன்னு சொல்லி ஸோ நேற்றுக்கான வீடியோவில் நான் லாஸ்ட் எண்டிங் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக்கை சொல்லிட்டேன் பட் பார்த்தீங்கன்னா ஒரு கவனிக்கல போல் ஸோ அதனால் யார் பேடிஎம் யூஸர்ஸ் சில பேர் கவனிச்சிருக்க மாட்டிங்க அந்த ட்ரிக்கை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சொல்லிடலாம் முக்கியம் அண்டு பார்த்தீங்கன்னா இந்த மூவின்ற அப்ளிகேஷனுக்கான வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் ஸோ இதை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கான வீடியோவில் எப்படி ஏர்ன் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதில் ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் ஏர்ன் பண்ண முடியும் ஸோ இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க முக்கியம் ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து வந்துடும் ஸோ ட்ரிக்கு கண்டுபிடிக்கிறேன்னு பேனா ஏக இதில் பார்த்தீங்கன்னா மொக்கம் வாங்கியிருக்கேன் ஸோ பட் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் சில இது இன்னும் நிறைய கண்டுபிடிக்க போய் பார்த்தீங்கன்னா மணி லாஸ் பண்ணுறோம் ஓகே ஸோ இப்போ மை ஆர்டருக்கு வரேன் ஸோ உங்களுக்கு எப்பயாவது இந்த மாதிரி பாம் இந்த இடத்துல இருந்திருக்கு அப்படின்னா இந்த சான்ஸை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இதுமாதிரி நான் ரெண்டு வாட்டி கவனிச்சேன் ஸோ ரெண்டாவது வாட்டி பார்த்தீங்கன்னா பக்காவ் யூஸ் பண்ணுறோம் ஓகே ஸோ சம்டைம்ஸ் இப்போ நீங்கள் இதில் பார்க்குறீங்க நான் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா வச்சு விளாண்டோம் ஓகே ஸோ இதெல்லாம் கிளிக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாம் வந்துடுச்சு ஓகே ஸோ நெக்ஸ்ட் டேர்ன்லையும் அதே இடத்துல பாம் வந்திருக்கு அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணுங்க ஒரு வாட்டி நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க பாம் இங்கே இருக்குது வாட்டியும் ஜெயிச்சிட்டீங்க பாம்பு அதே இடத்துல அடுத்த மேட்சிலும் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் இதே இடத்துல இதே இடத்துல இருக்கா ஸோ நெக்ஸ்ட்டு மூணாவது ரவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த மூ நாலு கார்னர்லேயே எங்கேயாவது ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ நீங்கள் பிளான் பண்ணி பக்காவாக நடு இருக்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கிடைச்சிரும் ஸோ ஈஸியாக பார்த்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கேன் ஸோ பத்து ரூபா வச்சு டெஸ்டிங் தான் பண்ணேன் ஸோ பக்காவாக வந்துச்சு நெக்ஸ்ட் டைம் வந்தால் விடவே கூடாது ஸோ இந்த லைன் ஃபுல்லாக எடுத்தால் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காசு தான் ஸோ இது சின்ன ட்ரிக்கு தான் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நடந்து இருந்துச்சு அப்படின்னா பக்கா பதிலாக யூஸ் பண்ணுங்க இல்லை உங்களோட மை ஆடர்ஸில் போய் செக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இந்த மாதிரி ட்ரிக்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை அழுத்த மறந்துடாதீங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நம்ம வேறு ஒரு வெறித்தனமான வீடியோ சந்திக்கலாம் அது வரையும் லவ் யூ பை பை கைஸ் டேக் கேர்